கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எபிரேயர் 10:35. ஒரு நாள் தனது குருவை காண்பதற்கு அவரது பழைய சீடன் ஒருவன் வந்திருந்தான். அன்று முழுவதும் குருவின் அருகிலே இருந்து அவரது போதனைகளை கேட்டுக்கொண்டே இருந்தான். பேச்சு சுவாரஸ்யத்தில் இருவருக்கும் நேரம் போனதே தெரியவில்லை. மாலை நேரம் முடிந்து இருள் தொடங்கிவிட்டது. சீடன் அங்கிருந்து புறப்பட நினைத்தான். குரு அவனை தடுத்து, இரவு நேரமாகிவிட்டது, நீ இங்கே தங்கியிருந்து நாளை காலையில் புறப்பட்டு செல் என்றாராம். ஆனால் சீடன் மறுத்தான். இல்லை குருவே, எனக்கு ஒரு முக்கியமான பணி இருக்கிறது, அதனால் நான் இன்று இரவே இங்கிருந்து கட்டாயம் போக வேண்டும் என்றானாம். அதற்கு மேல் அவனை தடுத்து நிறுத்த விரும்பாத குரு, நல்லது, பத்திரமாய் போயிட்டு வா என்று விடை கொடுத்தார். மடத்தின் வாசல் வரை வந்த அந்த சீடன் தயங்கியபடி நின்றான். வெளியே இருள் சூழ்ந்து கிடந்தது. மடத்தின் வெளிச்சத்தை தவிர வேறு எங்கும் ஒரு துளி ஒளி கூட இல்லை. ஆனால் அவனுக்கு இருந்த பணி அவனை அங்கு தங்க விடவும் அனுமதிக்கவில்லை. சீடன் தடுமாறுவதை கவனித்த குரு உள்ளே போய் ஒரு விளக்கை ஏற்றி எடுத்து வந்தார். அதை சீடன் கையில் கொடுத்து, புறப்படு என்றாராம். தன்னுடைய மனநிலையை சரியாக கணித்துவிட்ட குருவை கண்டு பெருமிதம் கொண்ட சீடன் அவருக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு கிளம்பினான். ஆனால் அவன் கொஞ்ச தூரம் போனதுமே நில் என்றார் குரு. சீடன் நின்றான். அவன் அருகே விரைந்து சென்ற குரு அவன் கையில் இருந்த விளக்கின் தீபத்தை வாயால் ஊதி அணைத்தார். பின்னர், இப்பொழுது புறப்படு என்றாராம். சீடன் திகைத்து போய் அசந்து நின்றானாம். அவனது பார்வையில் இருந்த கேள்வியை புரிந்து கொண்ட குரு அவனிடம் விளக்கம் கொடுத்தார். இரவல் வெளிச்சம் உனக்கு நெடுந்தூரம் துணைக்கு வராது. உன் விளக்கு உனக்குள்ளே இருக்கிறது. அது எரியாத வரை அந்த விளக்கால் எந்த பயனும் இல்லை. உன் கையில் விளக்கு தேவை என்றால் உன் உள்ளே பயம் உறைகிறது என்று பொருள். உள்ளத்தில் துணிவிருந்தால் வெளியே விளக்கு தேவையில்லை. உள்ளுக்குள் இருக்கும் பயம் போகாதவரை உன்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இதே இருள், இதே பாதை, இவை எப்பொழுதும் எங்கே தான் இருக்கும். ஆனால் உன் துணிவு என்னும் ஒளியால் உன் பயணம் தொடரும் என்றாராம். சீடன் மன தெளிவடைந்தவனாய் அங்கிருந்து தைரியமுடன் நடக்க தொடங்கினான். ஆம் பிரியமானவர்களே, எல்லா பாதைகளும் இருள் சூழ்ந்தவைகள்தான். முன்னேறும் துணிவுடன் துணிவுடையவன் எந்த விளக்கையும் எதிர்பார்ப்பதில்லை. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பார்கள். தைரியத்திற்கு எதிர்ப்பதம் பயம். பயத்தினால் ஏற்படுவதெல்லாம் தீய விளைவுகளே. பயம் பிறப்பிப்பது மாய்மாலம், மாய்மாலம் பெருகுவது பயம். கோழையான மனிதன் தன் உடன் இருப்போரையும் கலங்க பண்ணுகிறான். தான் பயப்படுவது மட்டுமல்ல, மற்றவர்களையும் பயத்தின் வழியிலே நடத்திவிடுவான். வேதம் கூறுகிறது, எல்லாவற்றிற்கும் மேலாக பயப்படுகிறவர்களுக்கு நரகம் கிடைக்கிறது என்று கூறுகிறது. நரகத்திற்கு பங்காளிகள் பட்டியலில் பயப்படுகிறவர்கள் முதல் வரிசையில் இருக்கின்றனர். நீதிமானோ சிங்கத்தைப் போல் தைரியமாயிருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. இஸ்ரவேல் தலைவர்கள் சிலரை கானான் நாட்டை சுற்றி வேவு பார்த்து வரும்படி மோசே அனுப்பி வைத்தார். அங்கு நன்மையான காரியங்கள் பல காணப்பட்டாலும் அங்கே குடியிருக்கும் அரக்கர் போன்ற மனிதர்களை கண்டு ஒரு சிலர் பயந்தார்கள். அவர்களின் பயத்திற்கு காரணம் அல்லது தைரியமின்மைக்கு காரணம் அந்த ராட்சதர்கள் அல்ல, மாறாக கடவுள் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையின்மையும் அவிசுவாசமே. சில வேளைகளில் உடல் பலத்தை நம்புவதும் நாம் பெற்ற அபிஷேகத்தை இழந்து போவதும் கூட தைரியமின்மையும் பயத்தையும் நமக்கு கொண்டு வருகிறது. நாம் தைரியமாக இருக்க வசனம் நமக்கு ஆதாரமாக காணப்படுகிறது. கடவுள் நம் பக்கமாய் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று வேதம் கூறுகிறது. நமக்கே துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று நமது கோட்பாடாய் நாம் கொள்வோமானால் நம்மில் இருக்கும் பயம் பறந்து போகும். ஜெபம். அன்பின் பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளிலும் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீர்கள் சப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பயம் சூழ்ந்த காலகட்டத்தில்
ஆண்டவரே, ஒருவரை பார்த்து ஒருவர் பயந்து கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் மனதில் ஒரு தைரியம் இருக்கும்போது, ஆண்டவரே, அதை விட்டு விடாமல் இருக்கும்போது கர்த்தாவே, ஆண்டவரே, மிகுந்த பலன் பெறுவோம் என்று வேதவசனம் கூறுகிறது கர்த்தாவே. ஆண்டவரே, இத்தனை தான் வெளிப்பிரகாரமான காரியங்களால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. மனதிற்குள் ஒரு தைரியத்தை தருவது உமது வசனங்கள் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் தைரியமாக இருக்க உமது வசனங்கள் வேதத்தில் ஆதாரமாக இருக்குது கர்த்தாவே. நீர் எங்கள் பக்கமாக இருக்கிறீர். ஆண்டவரே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், என்னில் இருப்பவர் பெரியவர் என்ற வாக்கு தத்தங்களை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு மன தைரியத்தோடு செயல்படுவதற்கு நிற்கிருபை செய்தலும், அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்து வழி நடத்தியலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்பது நமது கோட்பாடாய் இருக்குமானால் நம்மில் காணப்படும் பயம் பறந்து போகும். கர்த்தர்தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். எரிகோவை தகர்ப்போம் அவர் துதியா இயேசுவே.